पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 595வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். நாமக்கல் திவ்ய தேசம் உங்களுக்கு தெரியும். 25 அடி உயரத்து ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் கூரை ஒன்றுமில்லாமல் வெட்ட வெளியில் நிற்கிறார். எதிர்க்க மலை மலை குகையில் நரசிம்மர், ரங்கநாதரும் அங்கே காட்சி தருகிறார். நாமகிரி தாயார் அங்கே இருக்கா. நாமக்கல்ல ஆஞ்சநேயர் 25 அடி உயர உள்ள ஆஞ்சநேயருக்கு ஏன் கூரை இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. பல தடவை கூரை போட பார்த்தாங்களாம், ஆனால் அந்த கூரை நிற்கலை. ஆஞ்சநேயர் என் மீது எந்த கூரையும் வேண்டாம் என்று தெரிவிக்கிறார் என்று புரிந்து கொண்டார்கள். அவர் என்ன சொல்லிட்டார், எனக்கு எந்த நிழலும் தேவையில்லை, நான் இருப்பது ஒரு தனி நிழல். அந்த நிழல் கிடச்சிடுதுன்னா வெயிலும் தெரியாது மழையும் தெரியாது, அந்த நிழல் எனக்கு ஈஸியாக கிடச்சிடுது அப்படிங்கிறார். அது எந்த நிழல் அப்படின்னா, அவர் பாடினார் தேவாரத்தில், ஈசன் எந்த இணையடி நிழலே. அதை போல் ஆஞ்சநேயர் சொல்கிறார், எனக்கு பிராட்டி நாமகிரி தாயாருடைய திருவடி நிழலே போகும். ஏன் கேட்டால், நான் அந்த தாயாருடைய பெருமையை உணர்ந்தவன் மற்றவர்கள் போல் அல்ல. அதாவது ஒருத்தரை நம்மக்கிட்ட சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், என் காலில் விழு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க ஏற்றுப்பாங்களா யாராவது? காலில் விழுன்னு சொன்ன உடனேயே அது ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்குது, அவங்கள ரொம்ப சிறுமைப்படுத்துவது போல் இருக்குது. ஆனால் உண்மை என்னவோ, இறைவன்கிட்டையும் இறைவிகிட்டையும் நாம் சிறுமைப்பட்டு தான் இருக்கணும். அவங்க ரொம்ப பெரியவங்க. அப்போ ஏற்பட இறைவனுக்கு பிரம்மம் என்றே வேதம் பெயர் வச்சு கொடுத்தோன்னா, பிரம்மம்னா ரொம்ப பெருசு, அவன் ரொம்ப 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 பெரியவன். அப்போ ஏற்பட்ட முன்னாடி நாம் சிறுமைப்பட்டு அவன் காலில் விழுது தான் சரி. ஆனால் அவன் காலில் விழு அப்படின்னு ராவணனுக்கு சீதை உபதேசம் பண்ணலை. சீதை ராவணனுக்கு பண்ண உபதேசம்தான் ரொம்ப ரொம்ப அழகான உபதேசம். ராவணன் சீதையை தினமும் காலையில் வருவான், சீதையை ஒரு தடவை தரிசனம் பண்ணுவான், அழகை வர்ணிப்பான், அவளுக்கு தான் என்ன கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு தன் பிரதாபத்தை சொல்லி அவளை அப்படியே டெம்ப்ட் பண்ண பார்ப்பான். அப்புறம் அவள் திருப்பி பதில் சொன்னோடனே கிளம்பிடுவான். இது ருட்டீனாக செஞ்சுட்டு இருந்தான். 10 மாதம் லங்கையில் சீதை இருந்த வரைக்கும் ராவணன் டெய்லி காலையில் எழுந்த உடனே ஏதோ கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுற மாதிரி சீதாதேவியை பார்த்துட்டு அவளை பாராட்டி, அவள் பேரழகை பாராட்டி, அவளால் தனக்கு எப்படிப்பட்ட காதல் வந்திருக்கு, காம வசப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்லி தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லுவான். இதனோ தினமும் போய் அவன் வழிபடுறதை பார்த்தா சில பெரிய உபன்யாசகர்கள், பண்டிதர்கள், சக்தி உபாசகர்கள், ராவணன் ஒரு சக்தி உபாசகன்தான், அவன் சீதாதேவியை உபாசித்தான், அதில் காமமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கூட தினம் அவன் போய் ஸ்தோத்திரம் பண்ணான்னு அதுக்கு வியாக்கியானமெல்லாம் கூட பண்ணி ரசிக்கிறாங்க. அது எப்படியாவது இருக்கட்டும். அன்பர்களே, இப்படி ராவணன் தன்னை தினம் வந்து நாடி தகாத உறவு கொள்ள பார்க்கறான் அப்படின்னு பிராட்டி வருந்தி அவன் நன்னாக இருக்கட்டும்னு ஆசைப்பட்டான். 3 கோடி வாணால், மந்தோதரி போல் பேரழகி மனைவி, லங்கைஸ்வரியம், இதெல்லாம் இருக்குது. பிள்ளைகள் இருக்காங்க, இந்திரஜித் இருக்கான், அதிகாயன் இருக்கான், அக்ஷகுமாரன் இருக்கான். இவர்களோட வளமாக வாழ வேண்டும் என்று கருணாமூர்த்தியான அன்னை நினைத்தாள். ஆகையினால் அவன் என்ன சொன்னான், ராவணா என்னை ராமன்ற ஒப்படைச்சுடு, ராமனோட நட்பு பூண்டுகொள். உண்மையிலே அவள் சொல்ல விழைந்தது என்ன, ராமபிரான்கிட்ட போய் சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஆனால் சீதாதேவி சரணாகதி செய் என்று சொல்வதை அவாய்ட் பண்ணி நட்பு பூண்டுகொள் என்று சொன்னாள். நட்பு என்பது சரணாகதின்னு தான் அர்த்தம். ஆனால் சரணாகதினா கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், அதெல்லாம் நட்பு என்று சொல்ல வேண்டும். ராவணனுக்கு தன்னை சிறுமைப்படுத்துகிறாங்கங்க எண்ணம் வரக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. அவர்கள் சிறுவர்களாக சிறியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது என்று மிக அழகாக பிராட்டி ராமனோடு நட்பு பூண்டுகொள் என்று உபதேசம் பண்ணினார். இதை காது கொடுத்து கேட்டவர் ஆஞ்சநேயர்.
ஆஞ்சநேயர் பார்த்தார், ராமனோட நட்பு பூண்டுகள் என்று சீதை சொன்னாலே அதையே நினச்சி நினச்சி ஆச்சரியப்பட்டார். எவ்வளோ அழகான வார்த்தையை சொல்லியிருக்கா. ஆகையினால தான் ராமபிரான் ராவணனை சந்தித்த பொழுது ஆஞ்சநேயர் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறார். சீதாதேவியினை கவர்ந்து வந்து விட்டாய் ராவணான்னு சொல்லலை. ராமபிரானுடைய மனைவியை காணலை. அவளை தேடி நாங்கள்லாம் வந்தோம். இந்த இடத்துல வந்த இடத்துல எதிர்த்தியாக உங்களுடைய அரண்மனைக்குள்ளே ஒட்டி இருக்கிற தோட்டத்தில் சீதையை பார்த்தோம். அந்த சீதாதேவி இன்னொருத்தர் வீட்டு மனைவி இங்கே இருப்பது உங்களுக்கு அழகில் கொடுத்துருங்க. நீங்கள் கொண்டு வந்தீர்கள்ங்கிற வார்த்தையை ஆஞ்சநேயர் பயன்படுத்தலை. அது எப்படி கட்டின்றார் இந்த அவருக்கு இது வந்ததுன்னா சீதாதேவியினுடைய வார்த்தையினால். அப்படி சீதாதேவி பேசியதை எண்ணி வியந்த ஆஞ்சநேயர் பிறகு விபீஷன் சரணாகதி செய்ய வந்த பொழுது ராமபிரான் சொன்ன வார்த்தையை பார்த்தார். அவனும் ஒரு வார்த்தை சொன்னான், எங்கிட்ட நட்போடு வந்த யாரையும் நான் கைவிட மாட்டேன், அவன்கிட்ட எத்தனை குறை இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் அப்படின்னு பகவான் சொன்னான். இவர்கள் இருவருடைய மனப்பான்மை எப்படி இருக்குது? தன்னை சரணமடைந்தவர்களே நண்பர்களாக கருதக்கூடிய மனப்பான்மை இருக்குது. சில பணக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வேலைக்காரனாக ட்ரீட் பண்ணுவாங்க. இவர்கள் தன்னுடைய தொண்டர்களோட நண்பர்களால் ட்ரீட் பண்ணுகிறார்கள் இந்த தம்பதிகள். ராட்சசிகளை தான் எப்படியாவது பழிவாங்க வேண்டும், சீதையை துன்புறுத்தியவர்களை என்று நினைத்து சீதாதேவி கிட்ட ராவண சம்ஹாரமான வரலாறை சொன்ன பொழுது அந்த மகிழ்ச்சியில் சீதாதேவி கொஞ்ச நாளி பேசாமல் இருந்ததை பார்த்து அன்னையே ஏன் பேசலேன்னு கேட்டார். ஆனந்தம் தொண்டையை அடைச்சு நடுத்தோம் ஆஞ்சநேயா, இப்போ ஏற்பட்ட ஆனந்த செய்தியை கொண்டு வந்து உனக்கு நான் என்ன தருவேன் என்று அன்னை கேட்ட பொழுது இதற்காகத்தான் காத்திருந்த மாதிரி ஆஞ்சநேயர் ஒரு வரம் வேணும் தருவாயான்னு கேட்டார். என்ன வரம் என்று சீதை கேட்டாள். உன்னை துன்புறுத்தி இந்த அரக்கிகள் எல்லாம் அடித்து போடணும். சீதை மாட்டேன் விட்டா. இவர்கள் ராவணனுடைய தொண்டச்சிகளாக இருந்து ராவணன் உத்தரவுப்படி செஞ்சார். ஆகையினால் அவர்கள் மீது எந்த பிழையும் கிடையாது. போட்ட ஆர்டரை செஞ்ச வேலைக்காரர் திட்டுவாளையாவது இப்போ ஆட்சி மாறிடுத்து விபீஷன் ஆட்சியில் மாறி போயிடுவாங்க. அதனால் இவர்களை ஒன்றும் நீ செய்யக்கூடாது ஆஞ்சநேயா, அவர்கள் செய்த பிழையை மன்னிப்பது தான் பெருந்தன்மை என்றெல்லாம் பிராட்டி சொல்லிட்டா. நட்பு வேணும்னு கேட்குற சரணாகதியை நட்புன்னு சொல்கிற சீதை அந்த சரணாகதி செய்யாதவர்கள் கூட செய்தவர்களாக கருதி காப்பாற்றுறா. இன்னும் அவர்கள் சரணாகதி செய்வோமா வேண்டவமானு எண்ணின்றிருக்கிற ராட்சசிகள் அவர்களை கூட காப்பாற்றினான். இதையெல்லாம் பார்த்த ஆஞ்சநேயர் சொல்கிறார், அப்போ ஏற்பட்ட அன்னையனுடைய திருவடி நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு கூரை போடுறீங்க, எனக்கு ஒரு கூரையும் வேண்டாம், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. வானத்தில் இருப்பது எங்கள் ஆச்சாரியன் யார், சூரிய பகவான். வானத்திலே அவன் கீழே அந்தரீட்சத்தில் சஞ்சரிப்பது என்னை பெற்றெடுத்த தகப்பன் வாயு. வாயும் இருக்க சூரியனும் இருக்க அவர்களை நான் தரிசித்து கொண்டு அந்த சூரிய பகவான் காட்டி கொடுத்த வழியில் அந்த ஞானத்தை பெற்று சீதாதேவிக்கு அன்புக்கு பாத்திரமானோம். ஆகையினால் எனக்கு எந்த கூரையும் வேண்டாம்னு சொல்லி நாமக்கல்ல கூரையே வெறுத்துட்டு ஆஞ்சநேயர் அற்புதமாக காட்சி தருகிறார். ஆனால் அன்பர்களே, இந்த விஷயம் என்ன இருக்குன்னா, ஆஞ்சநேயர் சொன்னாராம் லக்ஷ்மணனோட பேசுவார். எப்படி லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை சொன்னான், எங்கள் அம்மாவை சொன்னால் ஒன்று காட்டுக்கு போச்சே, ஏ லக்ஷ்மணா ராமனை நாராயணன்னு தெரிஞ்சுக்கோ, கருடனை தேராக உடைய நாராயணன் தான் உங்கள் அண்ணன்னு தெரிஞ்சுக்கோ, மா என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி தான் உங்கள் அண்ணின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னான் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னான்னு சொன்னாராம். ஆஞ்சநேயர் கேட்டு இது அவ்வளோ சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தாயார் உங்கள் தாயார் பெயர் என்னன்னு கேட்டார். சுமித்ரா என்று லக்ஷ்மணன் சொன்னார். சுமித்ராவா, ஆஞ்சநேயர் பார்த்தார். அந்த பெயர் உண்மையிலேயே நம்ம சீதாதேவிக்கு ராமனுக்கு தானே பொருந்தும். சீதாதேவி சரணாகதி அடைஞ்சவனு கூட மித்திரன்னு சொல்கிறாள். ராமபிரானும் சரணாகதி அடைஞ்சவனு மித்திரன்னு சொல்கிறான். ஆனால் கொஞ்சம் சின்ன வாசி இருக்குது. ராமபிரான் சரணாகதி அடைஞ்ச பிற்பாடு காப்பாற்றுறார். அவரை சரணமடைவது அவ்வளோ ஈஸியாக இல்லை, அதுக்கு நிறைய சிபாரிசு பிடிக்க வேண்டியிருக்கு, லக்ஷ்மி தேவியினுடைய துணை வேண்டியிருக்கு. ஆனால் சீதாதேவியை சரணமடைவது எளிசாக இருக்குது. அதனால் ஒரு நட்பை பெற வேண்டும். நட்பு என்பது அவர்கள் டிக்ஷனரியில் சரணாகதி. அந்த சரணாகதி நட்பை செய்ய வேண்டும் என்றால் அது சீதைகிட்ட ரொம்ப எளிசு, ஏன்னா அவட்ட சிபாரிசே தேவையில்லை. அதில் சுலபமாக நட்பு போன முடியவள் சுமித்ரா. லக்ஷ்மணா, உங்கள் அன்னைக்கு அந்த பெயர், அது நம்ம அன்னைக்கான சீதாதேவிக்கும் அதுதான் பொருந்துகிற பெயர் என்று ஆஞ்சநேயர் ரசித்தாராம். அதெல்லாம் பார்த்தார் வியாச பகவான். இந்த 595வது திருநாமமாக அந்த சுமித்ரா என்பதையே வச்சுட்டார். இந்த சுமித்ரா என்ற திருநாமத்துக்கு இதுவரை நாம் சொன்ன விளக்கங்கள்லாம் உங்கள் நெஞ்சில் பதியும்படியாக இப்பொழுது
வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன்னு கேளுங்கள். நாம்னா சுமித்ரா வத கேன லக்ஷ்மீஹி மித்ரத்வ புத்தியா கிள பசியதீயம் யதாபதி தத்துவதீபம் பிரபன்னான் சா மித்ரதாஸ்யா சுலபாபிலப்யா. இந்த ஸ்லோகத்தை இன்னொரு முறை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். நாம்னா சுமித்ரா வத கேன லக்ஷ்மீஹி மித்ரத்வ புத்தியா கிள பசியதீயம் யதாபதிஸ்தத்வதிபம் பிரபன்னான் சா மித்ரதாஸ்யா சுலபாபிலப்யா. விளக்கம்: நட்பு என்று தானும் தன் கணவனும் குறிப்பிடும் சரணாகதியை இவளிடம் செய்வதற்கு எந்த சிபார்சும் தேவையில்லை, எளிதாக செய்யலாம். எனவே இவள் சுமித்ரா என்ற பெயருக்கு உரியவளாக திகழ்கிறாள். அன்பர்களே, உங்களுக்கு ஆணுமன் போல உயர்ந்த நிலை வர வேண்டுமென்றால் அன்னையின் உயர்ந்த பண்பை உணர வேண்டும். 25 அடி உயரத்துக்கு கூரை இல்லாமல் இருக்கிற ஆஞ்சநேயரை போல உயர்ந்த மனிதனாக நாம் வாழ்வதற்கு அன்னையினுடைய அருமை பெருமை தெரிய வேண்டும். அவள் சுமித்ரா என்பது நமக்கு புரிய வேண்டும். இதெல்லாம் கிட்டுவதற்கு நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ராமகிரி தாயாரை தியானம் செய்து கொண்டு நீங்கள் இந்த திருமந்திரத்தை ஜபியுங்கள். சுமித்ராயை நமஹா. பிரம்மாண்ட புராணத்திலே இருப்பதாக சுவாமி வேதாந்த தேசியன் குறிப்பிட்டு ஆதி புராணம் என்று பாராட்டுகிறாரே, அந்த ஆதி புராணத்திலே உள்ள லக்ஷ்மி தேவியின் 1000 நாமங்களில் இப்பொழுது நாம் 596வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்று பக்தியின் 3 நிலைகள் சொல்லப்படுகின்றன. அதாவது பக்தின்னா என்ன, இதை பற்றி நாம் அடிக்கடி பேசுகிறோம். பக்தின்னா ரொம்ப நினைக்கிறோம், அந்த ஆள் ரொம்ப பக்திமான் சார், நல்லா பட்டையாக திருமணம் எடுக்கிறார், காலையில் கோயிலுக்கு போகிறார், திருப்பாவை சொல்கிறார், பொங்கல் பிரசாதம் வாங்குகிறார், அதைத்தான் சாப்பிட்றார் அப்படின்னு அவர் ரொம்ப பக்திமான் என்று நினைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான நிலை. பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது பகவானை பற்றிய முழு அறிவு வந்து அவனுடைய அருமையையும் உணர்ந்து நம்மையும் உணர்ந்து அவன் இல்லாமல் நாம் இருப்பதில்லை, இருக்க முடியாது என்ற நிலை வந்து அவன்கிட்ட வெறித்தனமான ஒரு அன்பு வந்து அந்த அன்புனால் அவனை எப்போ பாரு நினச்சி பார்க்குறோமே அந்த நிலை வரணும். அதுவும் தியானம் பண்ணும் பொழுது பகவான் நேரே இருப்பது போல் தோற்றம் வர வேண்டும். அவ்வளோ அளவுக்கு இன்டென்சிட்டி வேணும் பக்தியில். அந்த மாதிரி நேரே இருப்பது போன்று பகவான் தோற்றமளிக்கக்கூடிய தியான நிலை இருக்கே, அதை பரபக்தி நிலை என்று சொல்கிறார்கள். பக்தியில் அதை பரபக்திங்கிற ஸ்டேஜாக சொல்கிறார்கள். அதற்கு அடுத்த ஸ்டேஜு பரஜானம். இது என்னாச்சு, எம்பெருமானை இடையறாமல் நேரே பார்ப்பது போல் சாட்சாத்கரிக்கக்கூடிய நிலை. சாட்சாத்கரிப்பதுனா என்னப்பா, ஒன்றுமில்லை, கண் முன்னாடி கொண்டு நிறுத்தி கொள்ளுது. கண் முன்னாடி இறைவன் எப்படி நிறுத்துறது, அப்படி இறைவன் நேரே இருப்பது போன்ற பாவனை, மெய்ப்பாடு, உணர்ச்சினால். அப்படிப்பட்ட உணர்ச்சியில் பல பேர் பார்த்துருவோம், தனக்கு தானே பல பேர் டே போடா அப்படின்னு ஒருத்தர் கத்துறார். யாரை பார்த்து கத்துறேன்னு, அதான் எதிர்க்க எங்கள் பாஸ் மேனேஜர் நிற்கிறான். அவனை அவருடைய உணர்ச்சி வெள்ளத்தில் மேனேஜர் இருக்கிற மாதிரி நினச்சி கற்பனை பண்ணி பார்த்து டே போன்னு சத்தம் போடுறார். இது உருவெளி தோற்றம் அப்படின்லாம் சொல்கிறாங்க மனோதத்துவ நிபுணர்கள், பல விதமாக விளக்குவாங்க. இதை பற்றி உருவெளி தோற்ற நிலை, இறைவன் நேரே இருப்பது போன்ற தோற்றம் வரணும், அவரே இல்லை அங்கே நேர, அந்த இறைவனை நேரே பார்ப்பது போல் நிலை வருது பார்த்திங்களா, அது ஒரு உயர்ந்த நிலை. அதுதான் சாட்சாத்காரம், தரிசனசமான சாட்சாத்காரம், நேரே பார்ப்பது போன்ற நிலை. இந்த நிலை வரைச்சு அதை பரஞ்ஞானம்னு சொல்கிறாங்க. அந்த பரஞ்ஞானம் வந்துடுத்துன்னா அதற்கப்புறம் ரொம்ப தாகம் எடுத்தாள், அவருக்கு தாகம் ஜாஸ்தி, அவர்கிட்ட ஒரு மக்கை கொடுத்தா ஒரு மக்கு முழுக்க மேலே கொட்டினுடுவார். அது கூட இல்லை, அழகான பொய்கை எதிர்க்க வந்துடுச்சுன்னா பார்த்தார்னா அந்த பொய்கை முழுக்க குடிச்சிட மாட்டோமான்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு, நீ உடனே உன்னை அனுபவித்தே தீர வேண்டும் என்று ஒரு ஆர்வம். பெருவிழாய் விழாய்த்தவன் பெரிய தாகத்தில் தண்ணீர் பொய்கையை கண்டா பொய்கை முழுக்க தான் பருக வேண்டும் நினைப்பது போல
அது மாதிரி இருக்குமான்னு நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அவர் என்னுடைய தங்கைக்கு ஜாண்டிஸ் வந்துடுச்சு. அதனால் சாப்பாடு போடுறது ஏகப்பட்ட பத்தியமெல்லாம் பண்ணிட்டாங்க. இனிமேல் இன்றைக்கி ஜாண்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நல்லா இஷ்டப்படி சாப்பாடு போடலாம் அப்படின்னு நிலைய வந்த உடனே இந்த குழந்தை பா போடு போடு இன்னும் அப்படிங்கிறது, சாப்பிடு அப்புறம் போடுறேன் அப்படின்னா கூட கொண்டா எல்லாத்தையும் போட்டுவிடும் அப்படின்னு. அது ஒரு அந்த மாதிரி பகவான் இப்போ மொத்தம் விழுங்கிட வேணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஆர்வம் வர்றது பரமபக்தி நிலை அப்படிங்கிறாங்க. இந்த பரமபக்தி நிலை நம்மாழ்வாருக்கு 99 பதிகந்தாண்டி 100வது பதிகத்தில் வந்ததாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்கிற திருவாய்மொழியின் இறுதி பதிகம், அதில் உள்ள அந்த உணர்ச்சியை பார்த்தா பரமபக்தியினுடைய நிலையை ஒருவாறு உணரலாம். இந்த பரபக்தி, பரஞான, பரமபக்தி என்று மூன்று நிலைகள் பக்தி யோகத்தில். இப்போது அதுக்கு முதல் படியே பரபக்தி. பரபக்தி என்பதும் நாம் நினைக்கக்கூடிய பக்தியும் வேறு, ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், கொஞ்சம் கூர்ந்து நேயர்களை கவனித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் அடிக்கடி ஒரு கருத்தை வலியுறுத்தின்னு வரேன். அதாவது சங்கர பகவத் பாதர்கள் எம்பெருமானை ஞானத்தினாலே தான் மோட்சம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்க. ராமானுஜர் மாறாக பக்தியினால் மோட்சம் என்று சொன்னார். ஆனால் பக்தி என்பது உணர்ச்சி, அது சாதாரண பாமரன் கூட பண்ணிடலாம். அதனால் ராமானுஜர் சாதாரண பாமரனுக்கும் இழிசுன்னு காமிச்சார். ஆகையினால தான் ராமானுஜர் ரொம்ப வள்ளல்னு சொல்கிறோம். அவர் ஞானம் வேண்டாம் பக்தி போரும்னு சொல்லிட்டார். பக்தி என்பது அவ்வளோ ஞானம் இல்லாமலே வரக்கூடியது என்று பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி இல்லை. ராமானுஜர் சொன்ன மோட்சத்துக்கு சாதனமான பக்தி யோகம் என்பது நல்ல பகவானை பற்றிய ஞானம் வந்து அந்த ஞானம் பக்தியாக பழுக்கணும். அந்த ஞானமும் பக்தியும் ஒன்று தான். ஞானம் என்பது உணர்ச்சி, பக்திங்கிறது உணர்ச்சி தான். இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம், பலருக்கு அது பிடிபடுறதில்லை. ராமானுஜர் ரொம்ப எளிமையான வழி பகவானை பெறுவதற்கு சொன்னார் என்பது உண்மை. ஆனால் ஞானம் இல்லாமல் வர பக்தின்னு அவர் சொல்லலை. அவர் வேற ஒன்றை சொன்னார். சரணாகதி என்கிற நெறி இருக்குது. நம்ம ஒன்றும் முடியாது நிற்கிறனாமே இறைவன் காலை பிடிச்சிக்கிறது. அதுக்கு அவ்வளோ அறிவில்லாத போனாலும் அதே பகவான் ஆச்சாரியர்கள் மூலம் செஞ்சு கொண்டா நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு காண்பித்து கொடுத்தார். அதுதான் அவர் செஞ்ச எளிய சிம்பிளிஃபிகேஷனை ஒழிய இது ஞானம் கணிஞ்சு தான் பக்தி ஆகணும். இதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அன்பர்களே, அந்த பக்தியினுடைய உன்னத நிலை பெறுவதற்கு முதல்ல பரபக்தி வேணும் இல்லையா? அந்த பரபக்தி என்கிற திசை கூட நமக்கு வர வேண்டுமென்றால் அதற்கு லக்ஷ்மி தேவி தான் அனுகிரகம் பண்ணணும். அவளே என்ன பண்ணினா, திருக்கண்ணமங்கைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது, அங்கே அபிஷேகவல்லின்னு தாயார். அந்த தாயார் சந்தையில் ஒரு பெரிய தேன்கூடு இருக்குது. அந்த தேன்கூடு எதை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பிராட்டிக்கும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி தேவர்கள் பார்த்தார்களாம். உண்மையிலே திருப்பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து லக்ஷ்மி தோன்றினாள். தோன்றின லக்ஷ்மி எதிர்க்க இருக்க நாராயணனை பார்த்தா. நாராயணனை பார்த்தோடனே லக்ஷ்மி தேவிக்கு வெக்கம் வந்துடுத்து. இந்த அழகனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு எந்த வில்லங்கமும் வந்துடக்கூடாதுன்னு லக்ஷ்மி தேவி திருப்பார்க்கடலேருந்து விடுவிடுன்னு பறந்து ஓடி சோழ நாட்டுக்கு வந்து இந்த திருக்கண்ணமங்கை திவ்ய தேசம் இருக்க இங்கே வந்து பகவானை குறித்து தவம் செய்தாளாம். அது திருப்பார்க்கில் கடைஞ்சினே இருந்தோம் லக்ஷ்மி தோன்றினா எங்கே போயிட்டா அப்படி வெட்கி தலை குனிஞ்சு போயிட்டாளே அந்த பெண் என்று அவளை தேடி தேடி நாராயணன் வந்தாராம். அவ்வளோ அன்போடு பகவானை குறித்து அப்போ தபஸ் பண்ணுறா. நாராயணன் அங்கேருந்து வந்து ஒரு சின்ன ஸ்லிப் போட்டு ஓலையில் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாராம் விஸ்வக்சேரன் மூலம். நான் இந்த ஒரு குளம் இருக்குது, குளத்திலேயே மேற்கு கரையில் இருக்கேன், நீ அங்கேருந்து தபஸ் பண்ணிக்கிற, என்னை பார் வா என்று. அப்படி நாராயணன்ட்ட இன்டென்ஸ் அன்போடு தபஸ் பண்ணினான். அப்போ நாராயண லட்சுமி இணையிற சமயத்தில் தேவர்கள்லாம் ஓடி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க திருமணம் செஞ்சு வச்சா. அது கண்ணனுக்கு மங்களம் பண்ணின இடம் எல்லாம் கண்ணமங்கலம், கிருஷ்ணமங்கலம்னு திருக்கண்ணமங்கைன்னு சொல்கிறாங்க. அங்கே லக்ஷ்மி தேவிக்கு தேவர்கள் அபிஷேகம் செய்து வைத்து திருமணம் பண்ணி வைத்தார்கள். அதனால் அபிஷேகவல்லி என்றே அங்கே தாயாருக்கு ஒரு பெயர், திருக்கண்ணமங்கநாச்சியார் ஒரு பெயர், அபிஷேகவல்லின்னு ஒரு பெயர். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம், அவளே அவளை அன்போடு இறைவனை குறித்து தபஸ் பண்ணவளாகினால அந்த அபிஷேகவல்லியாக இருக்கிற பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் நமக்கு இந்த பரபக்தி என்ற நிலையை நெருங்குவது கூட கஷ்டம். ஆகையினால்தான் வியாச பகவான் இதை நாம் உணர வேண்டும் என்று பரபக்தி நிலையை தருபவள் லக்ஷ்மி தேவி என்று காட்டுவதற்காக இந்த 596வது திருநாமத்திலே அன்னைக்கு பரபக்தி தா, பரபக்தியை கொடுப்பவள் என்றே பெயர் வைத்தார்.
இதுவரைக்கு நாம் சொன்ன இந்த விளக்கங்கள் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக இப்பொழுது வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பரபக்தி தசா எஸ்யாம் தர்ஷனஸ்ய சமாகிருதிகி பவிதா தியாயதாம் தஸ்யாக தாம் தாத்ரி பரபக்திதா. இந்த ஸ்லோகத்தை இன்னொரு முறை சொல்கிறேன். அந்த பரபக்தி, பரஜானம், பரபக்தி என்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். அது ரொம்ப விஜய் டிவி நேர்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஜாஸ்தி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த திருநாமம் நிச்சயமாக அதை சொல்லாமல் விளக்க முடியாது. பக்தி யோகத்தினுடைய மூன்று நிலைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் அதில் முதல் படியாகிறது பரபக்தி. அந்த பரபக்தியை கொடுப்பவள் என்பதனால் அன்றைக்கி பரபக்தி தான் பெயர். பரபக்தி தசா எஸ்யாம் தர்ஷனஸ்ய சமாகிருதி பவிதா தியாயதாம் தஸ்யாக தாம் தாத்ரி பரபக்திதா. இதற்கு விளக்கம், தங்களிடம் அடியவர் வைக்கும் அன்பினை வளர்த்து தியானத்தில் தன்னை நேரில் காண்பது போன்ற நிலையை அவர்களுக்கு அருளக்கூடியவள். ஆகையினால் அன்னைக்கு பரபக்தி தா என்று பெயர். இப்படி பரபக்தி தாவாகி அன்னையை நாம் பார்க்கக்கூடிய இடம் திருக்கண்ணமங்கை என்று உங்களுக்கு முன்பே உணர்த்தினேன். திருக்கண்ணமங்கையிலே காட்சி தரும் அன்னை அபிஷேகவல்லி பல கவிஞர்கள் பாடியிருக்கா. அந்த கவியராக இந்த அன்னையை பாடியிருக்கார். திருவரங்கத்தமுதனார் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணமங்கையை பாடியிருக்கார். அப்படிப்பட்ட திருக்கண்ணமங்கையிலே காட்சி தரும் அபிஷேகவல்லி தாயார் இன்றும் தேனீக்களாக தேவர்கள் கல்யாணத்துக்கு வந்தால் இப்போ கூட அன்னை அங்கே தரிசிக்கிறார்கள் சொல்கிறார். அங்கே இருக்கிற கருட பகவான் விசேஷம். அங்கே பெருமாளுக்கு பக்தவத்சலன்னு பேர். பக்தர்களுக்கு தன்னிடம் அன்பை பெருக்கக்கூடிய வாத்சல்ய மூர்த்தி. பெரிய உருவம், பெரும்புற கடல் என்று சொல்லியே ஆழ்வார் பத்தராவி பெருமாளை பாடுகிறார். அப்பேற்பட்ட அபிஷேகவல்லியை தியானம் செய்து கொண்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபித்தீர்களானால் பக்தவத்சலனுடைய அனுகிரகத்தினால் அவனை நேரே பார்ப்பது போன்ற அனுபவத்தோடு தியானம் பண்ண கிடைக்கும் வாய்ப்பு. எங்கே நமது தியானங்கள் நன்கு அமைய என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பரபக்திதாயை நமஹா. நன்றி, வணக்கம்.